உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. இஸ்ரேல் மீது பல மாதங்களுக்கு பின் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பெரிய அளவில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு திடீரென ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்தி ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்தது. பின்னர் நூற்றுக்கணக்கானோரை பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றது. பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் அவர்களில் சிலரை இஸ்ரேல் மீட்டது. இதற்காக காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து போரில் ஈடுபட்டு ரஃபா நகரை முற்றுகையிட்டுள்ளது. இந்த போரால் 35,984 பேர் காசா பகுதியில் உயிரிழந்துள்ளனர் என்றும் 80,643 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் காசா சுகாதார அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் இஸ்ரேல் நாட்டின் டெல் அவிவ் நகர் மீது பல மாதங்களுக்கு பின் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு மீண்டும் ஏவுகணைகளை கொண்டு பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியுள்ளது. காசா முனை பகுதியில் இருந்து டெல் அவிவ் மீது அடுத்தடுத்த ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் அல் ஹசாம் பிரிகேட்ஸ் என்ற கிளை அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து டெல் அவிவ் நகரம் முழுவதும் இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை ஒளியை எழுப்பியது. மத்திய இஸ்ரேல் பகுதி முழுவதும் இந்த ராக்கெட் தாக்குதல் பற்றி எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டது. பொதுமக்களை படுகொலை செய்த யூதர்களுக்கு பதிலடியாக ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளன என்று இந்த தாக்குதல் பற்றி அல் ஹசாம் பிரிகேட்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் இந்த திடீர் தாக்குதலால் ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் தீவிரமடைய வாய்ப்புள்ளது என்று சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்.